ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அந்த இண்டிகேட்டர் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல, இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு அது யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு ஸ்டாக்கு இல்லை ஒரு இதோ இண்டெக்ஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி பார்க்கக்குள்ளே நம்ம இப்போ நிஃப்டியோடைய இதுவும் பார்த்துக்கலாமா? நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் இருக்குது, இது இதோடைய ஆப்ஷன் செயின் எடுத்துக்கோ ஃபஸ்ட்டு. ஆப்ஷன் செயினுக்குள்ளே இப்போ எத்தனாவது ஒரு இண்டிகேட்டர், எந்த மேலே போவோம், கீழே போவோம், மார்க்கெட் எப்படி வேணால் போவோம், அப்படி பார்க்கக்குள்ளே இப்போ ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரணும், ப்ராஃபிட்டாக எடுக்கலாம் அப்படின்னு 99% எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படி பண்ண இண்டிகேட்டர் ஒன்று சொல்லுங்கள் கேட்டிருந்தீங்க, அது என்ன இண்டிகேட்டர்னால் இப்போ சொல்ல போகிறோம். இப்போ ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிட்டோம். ஆப்ஷன் செயினில் வந்து இப்போ அடுத்த மணியாக எடுத்துக்கோம், ஏன்னா அடுத்த மணி தான் வந்து ப்ரீமியம் மூமெண்ட்டெலாம் நல்லா இருக்கும். இப்போ வந்து அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூப்பர் ட்ரெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மார்க்கெட் வந்து டைரெக்ஷனு எந்த பக்கம் போகுதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் 10 மினிட்ஸ் உள்ள இன்ட்ராடே பண்ணலாம், 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வி ஆப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு யூஸ் பண்ணக்குள்ளே மார்க்கெட் எப்போ கட் பண்ணி மேலே போதும் அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கொடுக்க போகுதுன்னு நடத்தணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மார்க்கெட் வந்து இந்த ரெட்டு வந்து இங்கே வந்து டச் பண்ணக்குள்ள இது வந்து க்ராஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் கொஞ்சம் பிஆர் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு இண்டிகேட்டர் சொன்னால் ஸ்டெகாட்டிங் இருக்குது. ஸ்டெகாட்டினா நம்ம எஸ்டிசின்னு சொல்லுவாங்க சில பேர். எஸ்டிசினால் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் சூப்பராக இருக்குது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதிகமாக நல்லா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இந்த ஒரு இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக இருக்குது. இதில் வந்து எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா, எக்ஸ்பெக்ட் வந்து ஒரு 20, எப்போல்லாம் வந்து 20 தொட்டுட்டு மேலே போதோ அப்போலாம் ஒரு என்ட்ரி எடுத்துணும். அதேமாதிரி இந்த க்ரீன் லைன் வந்து க்ராஸ் பண்ணி மேலே போயிருக்கணும் முக்கியமாக. அப்படி க்ராஸ் பண்ணி மேலே போகக்குள்ள நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அதே போல் இந்த எக்ஸிட் எப்போ எடுக்கணும்னா, 80 வந்து தொட்டோடனே நம்ம எக்ஸிட் பண்ணிடணும், இல்லை 75 க்ராஸ் பண்ணிடுச்சுனாவே நம்ம எக்ஸிட் வந்து போட்டுடணும். அப்போ தான் இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி ரிஸ்க் ரிவார்டு எப்படி பார்க்கணும், 1:1 தான் வைக்கணும் எப்போ வச்சாலும். இதோடைய ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:1 வைக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும் ரிசல்ட்டு. அதே மாதிரி என்ட்ரி வந்து இந்த இடத்துல வந்து இப்போ லாஸ்ட்டு வந்து நான் 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸ் எடுத்துக்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதாவது எங்கே ஒரு என்ட்ரினா, நம்மளுக்கு 20 இயர்க்குள்ளே ஒரு என்ட்ரி, இந்த இடத்துல வரக்குள்ள ஒரு என்ட்ரி எடுத்துருந்தா இங்கே போனோடனே ஒரு எக்ஸிட் பண்ணிடலாம். அதாவது மார்க்கெட்டில் வந்து இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருந்தா கண்டிப்பாக அங்கே ஒரு எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ரைக்கில் மட்டும்தான் இல்லை, புட் ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பையராக இருந்தால் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணலாம். இதே நீங்கள் ஒரு செல்லராக இருந்தால் இந்த இடத்துல 80 க்ராஸ் பண்ணி கீழே வரக்குள்ள நீங்கள் செல் பண்ணிடணும், 20 வரக்குள்ள கண்டிப்பாக பை பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிடணும். இல்லை சார், இந்த ஸ்விங் முடிஞ்சிச்சு, இந்த ஸ்விங் போய் மேலே போகலை, கொஞ்சம் தான் போச்சு, அடுத்த ஸ்விங்கு மேலே போனால் கண்டிப்பாக இல்லை, எப்போ இந்த லைனை வந்து க்ராஸ் பண்ணி கட் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணத்தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதோடைய ஸ்டெகாட்ஸியோடைய ரூல்ஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இது மட்டும் தான் யூஸ் பண்ணலாம், புட் ஆப்ஷன்லேயும் இதை ட்ரை பண்ணலாம். புட் ஆப்ஷன் எப்படி ட்ரை பண்ணதுன்னா, நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தால் 20 பிக் பண்ணுங்கள், 20 இருக்கிற இடத்துல வந்து பிக் பண்ணுங்கள். எக்ஸாக்ட்லி வந்து இங்கே ஒரு 20 இங்கே வந்து பிக் பண்ணுங்கள். எப்போ இந்த லைன் வந்து பிரேக் ஆகுதோ அங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை 80 வந்துருச்சுனாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் செல்லர் சார், எனக்கு வந்து மார்க்கெட் செல்லிங் தான் எனக்கு பிடிக்கும், நான் செல்லர் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸாக்ட்லி 80 லெவல் வரக்குள்ள செல் அடிச்சிடணும், 20 இருக்குள்ளே வந்து பை பண்ணிடணும், அதான் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல வந்து செல் அடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பை பண்ணிங்கன்னா மார்க்கெட் பண்ணி இந்த இடம் இருக்குள்ள இந்த இடம் ஒரு 180-200 பாயிண்டில் செல் அடிச்சுட்டு அடுத்தது 20 இருக்குள்ளே இங்கே ஒரு 90 ஒரு 100 பாயிண்ட் வந்து அழகாக வந்து கேட்ச் பண்ணிடலாம். இது வந்து மார்க்கெட் வந்து ஹை மூமெண்ட் நடந்துச்சு. சப்போஸ் மூமெண்ட்டும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ணதில்லை, நீங்கள் டைம் ஃப்ரேம் வந்து மாற்றிங்க. டைம் ஃப்ரேம் வந்து எக்ஸாக்ட்லி 1 இல்லை 5 இல்லை 3 கூட யூஸ் பண்ணலாம். 3 யூஸ் பண்ணலாம் இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டு வீவாப்பும் கொஞ்சம் நல்லா டவுன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி டவுனாக புட் ஆப்ஷன் டவுனுனா மார்க்கெட் வந்து மேலே போக நடத்தும். அதே போல் எப்போலாம் ஒரு 1, 2, 3, 4 முறை நம்மளுக்கு வந்து 80 க்ராஸ் பண்ணி கீழே வந்திருக்கு அப்போனா ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் நடந்திருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இங்கே வந்தோடனே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ராங்கான பையோ இல்லை ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் புக்கிங்கோ நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல செல்லாகிருக்கு, இந்த இடத்துல செல்லாக இருக்குது, அடுத்து இங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, இங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் முடிச்சுட்டு அடுத்தது வந்து இப்போ மார்க்கெட் மேலே போகுது. இப்போ 20 தொட்டு மேலே போகுதுன்னா, அப்போ மேலே போகுதுன்னா கண்டிப்பாக புட் ஆப்ஷன் மேலே போகுதுன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். இதுதான் இதோடைய பேசிக் கான்செப்ட். வேறு புரியலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் பெருசாக வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.